தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முருக பக்தர்களுக்கு உதவிய கடற்படையினர். ஜூன் மாதம் 30 கொரோனா மரணங்கள் பதிவு, மருத்துவர் அன்வர் ஹம்தானி. இலங்கை மக்கள் உணவு பாதுகாப்பின்றி இருப்பதாக உலக உணவு திட்டம் எச்சரிக்கை. இலங்கை ஏற்றுமதியாளர்களின் டாலர் வருமானத்தின் பெரும்பகுதி வெளிநாடுகளில் பதுக்கல், மத்திய வங்கியின் ஆளுநர். இலங்கை மக்களுக்கு தொடரும் நெருக்கடி, அரை நாள் மின்சாரம் தடைப்படலாம். சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு முழு ஆதரவு, சம்பந்தன் அறிவிப்பு. காலிமுகத்திடல் போராட்ட களத்துடன் தொடர்புடைய ஐவர் நுவரெலியாவில் கைது. தமிழ் இனப்படுகொலையாளிகளை சர்வதேசமுடன் கைது செய்ய வேண்டும், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள். சட்டம் மற்றும் அமைதி என்பன சகல மக்களுக்காகவே பாதுகாக்கப்படுகின்றன, பிரதமர் அறிவிப்பு. ரத்கம பகுதியில் துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் மரணம். பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்படும், மனு கணேசன் அறிவிப்பு. ஹெரோயின் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட மூவர் தாங்காலையில் கைது. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இருந்து பாத யாத்திரையாக கதிர்காமத்திற்கு செல்லும் முருக பக்தர்களுக்கான குமண தேசிய வனத்தின் நுழைவு வாயிலிருந்து கும்பக நோயா வரையான வழிப்பாதையை கடந்து செல்ல தேவையான வசதிகளை கடற்படையினர் வழங்கியுள்ளனர். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த் உலுகே தென்னவின் உத்தரவின் பேரில் தென்கிழக்கு கடற்படை தலைமையகத்தின் கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் பிரசாத் காரிய பெருமவின் கண்காணிப்பின் கீழ் முருக பக்தர்களுக்கான வசதிகளை கடற்படையினர் பெற்றுக் கொடுத்துள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், உயிர்காப்பு சேவை வசதிகளை கடற்படையினர் வழங்கியுள்ளனர். பக்தர்கள் கும்பக நோய ஆற்றை கடந்து செல்ல ஆற்றுக்கு குறுக்காக இரண்டு கயிறுகளை கட்டி அவர்களை பாதுகாப்பாக கரையேற கடற்படையினர் உதவியதாக தெரிவிக்கப்படுகிறது. கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வடக்கு கிழக்கிலிருந்து முருக பக்தர்கள் யாத்திரையாக கதிர்காமம் சென்று தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் ஜூலை மாதத்தில் மாத்திரம் 30 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக கோவிட் 19 ஒருங்கிணைப்பாளரும் சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளருமான மருத்துவர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கோவிட் மரண பதிவுகள் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருப்பதால் மக்கள் சுகாதார சட்டங்களை பின்பற்றி பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். கோவிட் தடுப்பூசியின் மூன்றாவது தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள தேவையான 50% மக்கள் இன்னமும் அதனை செலுத்திக் கொள்ளவில்லை. 60 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 10 லட்சம் மக்கள் மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவில்லை. மேலும் சிலர் முதலாவது தடுப்பூசியை கூட செலுத்திக் கொள்ளவில்லை. முக்கியமான பொது இடங்களில் முகக்கவசங்கள் அணிவது கட்டாயம். காய்ச்சல், தடிமன் போன்ற நோய் அறிகுறிகள் தென்பட்டால் சுகாதார சட்டத்திட்டங்களுக்கு அமைய வீடுகளுக்குள் இருக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் அவர் கூறினார். இலங்கையில் எஞ்சியுள்ள பெட்ரோல் இருப்பு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்காது என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கடுமையாக விநியோக பற்றாக்குறையை எதிர்கொள்வதால் அடுத்த 12 மாதங்களுக்கு எரிபொருள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் 6.3 மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் நெருக்கடி நிலை மோசமடையக்கூடும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. மேலும் 6.7 மில்லியன் மக்கள் போஷணை உணவுகளை உட்கொள்வதில்லை. இதனையடுத்து 3.4 மில்லியன் மக்களுக்கு அவசர உணவு ஊட்டச்சத்துக்களை வழங்க உணவு திட்டம் திட்டமிட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் உலக உணவு திட்டத்தின் சந்தை கண்காணிப்பின்படி உணவு பொருட்கள் மற்றும் நுகர்வு பொருட்களின் விலை கடுமையாக சுமையாக இருப்பதால் மக்கள் சிறிய அளவில் பொருட்களை கொள்வனவு செய்கின்றனர். இலங்கையில் உணவு இறக்குமதிகள் 130 மில்லியன் டாலர்களிலிருந்து தற்போது 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளன. காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகள் நெருக்கடிக்கு முந்தைய விலையை விட 2 முதல் 5 மடங்கு வரை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதியாளர்கள் தமது அமெரிக்க டாலர் வருமானத்தின் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் தொடர்ந்து பதுக்கி வைத்திருப்பதுடன் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சியின் போது நாட்டிற்கு தேவையான அந்நிய செலாவணியை வழங்க மறுத்து வருகின்றனர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவான ஏற்றுமதி வருமானத்தில் இருந்து குறைந்தது. 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு திரும்ப கொண்டு வரப்படவில்லை.
இந்த வருமானம் மருந்துக்காக அல்லது குழந்தைகளுக்கான பால்மா இறக்குமதிகளுக்காக பயன்படுத்தி இருக்க முடியும். 2021 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இலங்கைக்கு ஏற்றுமதி வருமானத்தை திருப்பி அனுப்பும் விதிகள் இலக்கம் 5 கீழ் இலங்கை மத்திய வங்கி ஏற்றுமதியாளர்கள் அந்நிய செலாவணி வருமானத்தை திரும்ப கொண்டு வருவதையும் அனுமதிக்கப்பட கொடுப்பனவுகளை தவிர ஏனைய தொகையை ரூபாவாக மாற்றுவதையும் கட்டாயமாக்கியுள்ளது. எனினும் அதனை கடைபிடிக்கவில்லை. 2021 ஆகஸ்ட் வரையிலான 8 9,85 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்றுமதி இடம்பெற்றுள்ளது. எனினும் அதில் 345 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு திருப்பிக் கொண்டு வரப்படவில்லை. கடந்த 5 ஏற்றுமதி வருமானத்தில் இருந்து 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் 20% மட்டுமே ரூபாவாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் குறைந்தபட்சம் 40% பணம் ரூபாவாக நாட்டில் இருக்க வேண்டும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியாளர்கள் தங்கள் வருவாயை கொண்டு வந்து வங்கிகளிடம் ஒப்படைப்பது என்று பாரிய பொறுப்பு உள்ளது. எனினும் மாதம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தில் கடந்த 5 ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதிகள் அல்லது கடனை அடைப்பதற்கு 800 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டதாக கணக்கு காட்டியுள்ளதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். வருட இறுதியில் அரை நாள் மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகராத் நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் பின்னர் போதிய நிலக்கரி கிடைக்காவிடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் முன் உற்பத்தியில் தடங்கள் ஏற்படும் என அவர் கூறினார். இதன் காரணமாக 12 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய இக்கட்டான நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் கூறினார். தற்போது 500,000 மெட்ரிக் டன் நிலக்கரி உள்ளதாகவும் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை 25,00,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த அளவு நிலக்கரியை இறக்குமதி செய்ய 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை எனவும் தற்போது உலக சந்தையில் நிலக்கரியின் விலை 3 மடங்கு அதிகரித்துள்ளது எனவும் அவர் கூறினார். தேசிய பிரச்சினைகள் தீர வேண்டுமெனில் சர்வகட்சி அரசாங்கம் மிகவும் அவசியம். இதற்கு எமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்தார். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்க ஆதரவு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுப்பிய கடிதம் தொடர்பில் வினவிய போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நேற்று முன்தினம் தான் அவரின் கடிதம் வந்தது. அந்த கடிதத்துக்கு தாம் இன்னமும் பதில் அளிக்கவில்லை. எனினும் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி நடத்த உள்ள மாநாட்டில் தாம் பங்கேற்பதாகவும் தம்மால் இயன்ற அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டினுடைய பிரச்சினை, நாட்டு மக்களுடைய பிரச்சினை தீர வேண்டுமெனில் சர்வகட்சி அரசாங்கம் மிகவும் அவசியம். இதற்கு எமது பரிபூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு காலிமுகத்திடல் போராட்ட கலத்துடன் தொடர்புடைய ஆய்வர் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா கலுக்கல பொனஸ்டா பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஜூலை மாதம் 9 ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைந்து பொருட்களுக்கு சேதம் விளைவித்தமைக்கு எதிராகவே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு நுவரெலியா நீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் பகுதியில் தமிழ் இனப்படுகொலையாளிகளை சர்வதேசமுடன் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காலாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காலாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் அம்பாறை மாவட்ட தலைவி செல்வராணி தலைமையில் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் சர்வதேசமே வீதியில் கண்ணீருடன் நாம் தமிழ் மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட இலங்கை, தமிழ் இனப்படுகொலையாளிகளை கோட்டாபயவையும் மகிந்தவையும் சர்வதேசமே கைது செய் மற்றும் வடக்கு கிழக்கில் ராணுவ ஆட்சியை முற்றாக நிறுத்த வேண்டும் என காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். சட்டம் மற்றும் அமைதி என்பன சகல மக்களுக்காகவே பாதுகாக்கப்படுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இளைஞர் யுவதிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் எனவும் அதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். சர்வதேச கட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவசரகால சட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றனர் எனவும் அவர் கூறினார். ரத்கம கம்மெத்தே கொடு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். இன்று பிற்பகல் வேளையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். குறித்த சம்பவத்தில் 48 நபர் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவது தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகமொன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார்.
ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட மூவர் தங்காலை ரான பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களிடமிருந்து பொதி செய்யப்பட்ட நிலையில் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் அவர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு மேலதிகமாக பல கொள்ளை சம்பவங்களிலும் ஈடுபட்டமை தெரியவந்தது. இந்த நிலையில் சந்தேக நபர்களால் கொள்ளையிடப்பட்ட மின்சார உபகரணங்கள், உந்துருளி மற்றும் மிதிவண்டி உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.